இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. புகன
உயர்ந்திருப்ப வானக அணிகளின் ஆண்டவரே உமது இல்லம் அருமையானது. நற்செய்தி அலகு 21:20-28 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டு புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழி வாங்கும் நாட்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும்
நிறைவேறும். அந்நாட்களில் கருவுற்றிருப்போர், பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண் உலகின் மீது பேரிடரும், அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள். எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனித அச்சத்தினால் மயக்கம் ஒருவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, ஒரு சில பேருடைய தவறுகளை சுட்டி காட்ட உனக்கு உரிமை உண்டு என்று சொன்னால் அவர்களை பாராட்டவும் உனக்கு உரிமை இருக்க வேண்டும். ஒருவரை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அதே ஆளை தவறுகள் காணுகிற பொழுது திருந்தவும் நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். எருசலேம் தேவாலயத்தின் அழிவை பற்றி சொன்ன ஆண்டவர் இயேசு எருசலேம் நகரின் அழிவை பற்றி குறிப்பிடவும் தயங்கவில்லை. தேவாலயத்திற்கு அடுத்தபடியாக இந்த நகரம் முக்கியமானது. இது பேரரசின் நகரம். சவுல், தாவீது, சாலமோன் தொடங்கி ஏரோது, ரோமை பேரரசின் ஆளுநர் பிலாத்து என பேரரசரின் அரண்மனை இங்கிருந்தது. ஆன்மீகத்தின் தலைநகரமாகவும் தலைமை குருக்களின் ஆளுமை ஆதிக்கும் அரண்மனை அனைத்தும் இந்நகரில் இருந்தது. இத்தனை சிறப்புமிக்க எருசலேம் அழிக்கப்படும் இந்த பகுதி உணர்த்துகிற செய்திதான் என்னவாக இருக்க முடியும்? லூக்காஸ் நற்செய்தியாளர் தன் நற்செய்தியை கிபி 70 ஆண்டுகளில் எழுதிய காலகட்டத்தில் எருசலேம் நகரை ரோமை படை முற்றுகையிட்டதையும் அதனால் எருசலேம் நகரம் அழிந்ததையும் அறிவார். அதோடு தொடர்புபடுத்தி இயேசுவின் எச்சரிக்கையும் எல்லா காலத்துக்குமாக இப்பகுதியை ஆசிரியர் லூக்கா அருள்வாக்காக தந்துள்ளார். எருசலேமின் அழிவை உலகின் அழிவாக ஒவ்வொரு தனி மனிதனின் இறப்பாக கொள்வோம். இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஆனால் இக்கடுமையான சூழலை முறைப்படி சந்திக்க தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருவருகை காலம் நமக்கு ஒரு அழைப்பை தருவதாக நான் பார்க்கிறேன். புனித வார்த்தையால், புனித வாழ்க்கையால் நம்மை அணியமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். ஒத்தமை நற்செய்தி நூல்களிலே எருசலேமின் அழிவு முன்னறிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் உலக முடிவும் விவரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு நிகழ்வுகளும் ஒன்றோடொன்று கலந்த விதத்திலே நற்செய்தி நூல்களில் உள்ளன. எருசலேம் நகரம் ரோமை படையினரால் அழிக்கப்பட்ட போது அங்கு வாழ்ந்த மக்கள் ஆயிரக்கணக்கில் இறந்தார்கள். எஞ்சியோர் பெரும் துன்பங்களுக்கு ஆளாயினர். அந்நிகழ்வுகளின் பின்னணியிலேதான் உலக முடிவும் விவரிக்கப்படுகிறது. வான மண்டலத்தில் அடையாளங்கள் தெரியும். கடல் கொந்தளிப்பு ஏற்படும். மக்கள் தங்களுக்கு ஏற்பட போகின்ற அழிவு குறித்து அஞ்சி நடுங்குவர் என்று இயேசு எச்சரிக்கிறார். ஆனால் இந்த அச்சுறுத்தும் அடையாளங்கள் நடுவே ஆறுதல் தருகின்ற வார்த்தையும் உரைக்கப்படுகிறது. அதாவது மானிட மகன் மாட்சியோடு வருவார், மனிதரின் மீட்பு நிறைவேறும். மனிதர்கள் அச்சத்தால் நடுங்குகின்ற வேளையிலே அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஆறுதல் செய்தி இது. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். இவ்வாறு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அடையாளமான காரணம் நமது மீட்பு நெருங்கி வருவதுதான். இயேசு கூறிய வார்த்தைகளின் பொருள் என்ன? பண்டை காலங்களிலே இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமைகளாக இருந்த போது கடவுள் அவர்களுடைய ஏக்கமிகு மன்றாட்டுக்கு செவிமடுத்தாராம். தம் மக்களின் வேதனையை போக்கிட அவர் முன்வந்தார். எனவே இஸ்ரேல் மக்கள் இடையில் கச்சை கட்டி கால்களில் காலினி அழிந்து கையில் கோல் பிடித்து பாஸ்கா உணவை உண்ண வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டார்கள். இவ்வாறு பயணம் போக தயாரான நிலையில் இவர்கள் இருந்தார்கள். கடவுளின் வல்லமையால் அவர்கள் விடுதலையும் மீட்பும் அடைந்தார்கள். இயேசுவும் இந்த உருவகத்தை பயன்படுத்துகிறார். உலகம் என்று முடிவுக்கு வரும் என தெரியா நிலையிலும் நாம் எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதை குறிக்க இயேசு நம்மை நோக்கி தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என கேட்கிறார். நமக்கு கடவுள் வழங்குகின்ற மீட்பு நம்மை நெருங்கி வந்துவிட்டது என்னும் நல்ல செய்தி நமக்கு மகிழ்ச்சி தர வேண்டும். உலக அழிவு பெற்று அச்சமுறாமல் நாம் தலை நிமிர்ந்து நின்று
நம் கடவுளிடமிருந்து வருகின்ற மீட்பை நன்றியோடு ஏற்றிட அழைக்கப்படுகிறோம். அதற்காக தம்மை தயாரிப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, அழிவு சக்திகளை கண்டு நாங்கள் பயப்படாமல் அஞ்சாமல் வாழ்ந்திடவும், அதே வேளையிலே தலை நிமிர்ந்து நிற்கவும் எங்களுக்கு தேவையான ஆற்றலையும் அருள்வரங்களையும் தாரும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாக, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாக, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. காச்சலால் அவதியிட்டோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே, நோயால் இம்மதி இழந்தும் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த
நைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.